வெல்கம் டு வால் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது டென்த்து சயின்ஸ் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் லா ஆஃப் மோஷன் டுடே டிஸ்கஸ் த டாபிக் த ரிலேஷன் பிட்வீன் சுமால்ஜி அண்டு கேபிட்டல் ஜி அதுதான் இந்த பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் த ரிலேஷன் பிட்வீன் சுமால் ஜி அண்டு கேபிட்டல் ஜி சுமால் ஜீனா புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்கிறோம் கேபிட்டல் ஜி அப்படின்றது கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் ஈர்ப்பு மாறலி அப்படின்றோம் ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு தான் இங்கே பார்க்குறோம் ரிலேஷன் வென் ஏ பாடி ஈஸ் அட் ரெஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் இர்த் புவியின் மேற்பரப்பின் மீது பொருள் ஒன்று ஓய்வு நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் ஆக்டட் அப் ஆன் பை த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆன் த எர்த் இட் இஸ் ஆக்டட் அப் ஆன் பை த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் த இயர்த் இப்போ நமக்கு எத்தனை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த பொருள் மேலே ஆக்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறோம் லேட்டஸ்ட் டிஸ்க் லெட் இஸ் கம்ப்யூட் த மேக்னடியூட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் இன் டூ டூ வேஸ் இந்த பொருளின் மீது செயல்பட உடைய விசை ரெண்டு வகையாக சொல்கிறோம் ஒன்று ஈர்ப்பியல் விசை மற்றொன்று இனருக்கு நியூட்டன் செகண்ட்லா பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் லெட் கேப்டல் எம் பி த மாஸ் ஆஃப் இர்த் அண்ட் சுமால் எம் மீ த மாஸ் ஆஃப் பாடி பொருளின் நிறை சுமால் எம் இயர்த்தோட மாசை கேபிட்டல் எம் அப்படி நோட் பண்ணுறோம் த சென்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த் ஈஸ் அஷும்டு டு பி த கான்சென்ட்ரேட் அட் இட்ஸ் சென்டர் புவியின் மையத்தில் புவியினோட மொத்த நிறையும் கான்சென்ட்ரேஷன் ஆகுது எங்கே இருக்குன்னா சென்ட்ராப் மாஸில் தான் என்ன இருக்குது புவியின் மையத்தில் புவியினுடைய மொத்த நிறையும் குவிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கான்சன்ட்ரேஷனாக இருக்குது செறிந்திருக்கு இல்லை குவிந்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம் த ரேடியஸ் ஆஃப் எர்த் இஸ் கேப்டலார் ஈக்குவல் டு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் எர்த்தோட ரேடியஸ்னால் சொல்கிறோம் கேப்டல் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவென்ட்டி எயிட் கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி அது என்ன சொல்கிறோம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் பை நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் கிவன் பை இப்போ இரண்டு பொருளுக்கு இடையே எனக்கு ஈர்ப்பியல் விசை கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் இரத்து இரத்துக்கும் பொருளுக்கும் இடையே இடையேயான ஈர்ப்பியல் விசையை தான் இங்கே கீழே எழுதியிருக்கோம் கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் சுமால்யம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு இங்கே கேபிட்டல் ஜி நம்ம என்ன சொல்கிறோம் ஈர்ப்பு ஈர்ப்பு மாறிலி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேப்டல் எம் மாஸ் ஆஃப் எர்த்து சுமால்யம் மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆறுன்றது ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஈக்குவேஷன் இந்த பண்ணுறோம் ஒன் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ டயக்ராம் பார்க்குறோம் பாருங்கள் இந்த பெரிய சர்க்கிள் நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா எர்த் அப்படின்னு சொல்லிடுறோம் இதனுடைய மாஸ் கேபிட்டல் எம் அப்படியே ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் இந்த சுமால் சர்க்கிள் ஆப்ஜெக்டை நோட் பண்ணுறோம் என்னுடைய மாஸ் என்னருக்கு சுமால் எம் இருக்குது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பொருளின் மையத்திலிருந்து புவியின் மையம் வரை அப்படின்னு தொலைவை கன்சர் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது தொலைவு என்ன இருக்கேன் கேப்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த பொருளின் பூமியினுடைய விசை செயல்படுது இல்லை அதனால் அந்த விசையின் டைரெக்ஷனை காட்டியிருக்கோம் இந்த ஆர்வமாக இருக்கு என்ன இருக்குது விசையின் டேரக்ஷன் அப்போ பொருள் புவியை நோக்கி ஈர்க்கப்படுது அப்படின்றத காட்டுறது தான் இந்த டவுன்வேர்ட் டேரெக்ஷனில் அது எரத்தை பொறுத்த பொருளுக்கு இந்த விசை டவுன்வேர்ட் டைரெக்ஷனாக அதே நேரத்தில் என்ன இருக்குது பொ பொருளின் மீது செயல்படும் விசை புவியை நோக்கி செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம் அந்த விசையின் டேரெக்ஷன் ஃபோர்ஸோட டேரெக்ஷனை இங்கே கொடுத்துருக்கோம் ஹியர் த ரேடியஸ் ஆஃப் த பாடி கன்சிடர் இஸ் நெக்லிஜிபிள் வென் கம்பேர்ட் டு வித் எர்த் பொருளினுடைய அளவு ஆரத்தை பொருளினுடைய ஆரத்தை நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு பொருள் வந்து என்ன இருக்குது எர்த்தோட கமர் ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம் நவ் த சேம் ஃபோர்ட்ஸ் கேன் பி அப்டைன் ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் நியூட்டன் செகண்ட் of மோஷன் அப்ளை பண்ணி பொருள் மீது எர்த்து கொடுக்கும் ஃபோர்ஸ் விசையினா இங்கே கால்குலேட் பண்ணுறோம் அக்கார்டிங் this திஸ் லா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் கிவன் பை of ஆஃப் இட் மாஸஸ் அண்ட் Newton's நியூட்டன் செகண்ட் லாவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா

இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு பொருள் மீது செயல்படும் ஆக்சிலரேஷனை சுமால் ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஜி சுமால் ஏன் ஆக்சிலரேஷன் சுமால் ஜின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த இங்கே முடுக்கம் யார் தராங்கன்னா எர்த்து கொடுக்குது அதனால ஏவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் ஜின்னு அப்ளை பண்ணுறோம் இப்போ ஃபார்மில் பார்க்குறோம் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ ஈக்வல் டு எம்ஜி இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜி அப்ளை பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆக்சிலரேஷன் யார் கொடுக்குறா எர்த்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம் எஃப் ஈக்குவல் டு ஒயிட் எம்ஜி இந்த எம்ஜின்றது தானே இருக்குது ஒயிட்டை குறிக்கும் அப்படின்னு குடிக்கிறோம் அது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கிறோம் இப்போ ஈக்குவேஷன் டூவையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் ஈக்வேஷன் ஈக்குவேஷன் கிராவிடேஷனல் ஈக்குவேஷன் இரண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம் அப்படியே கம்பேர் பண்ணும்போது எம்ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணியிருக்கோம் நியூட்டன் நியூட்டன் செகண்ட்லாம் பேஸ் பண்ணி ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டையத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவல் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே என்ன இருக்கு பொருள்மே சிலப்பட விசை அப்படின்னு எடுத்துருக்கோம் அப்போ ஈக்குவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடில் இங்கே சுமாலியம் இருக்குது ரைட் சைட்லையும் சுமாலியம் இருக்குது இந்த சுமாலியம் சுமாலியம் கேன்சல் ஆகிடும் அப்படி கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் தான் இருக்கும் அதான் எடுத்து எழுதியிருக்கோம் the acceleration due to gravity, small g equal to capital G capital M divided by R squared இது எக்சாம்க்கு வரக்குடியே, ஒரு கொஸ்தினாம் எதுருப் பார்க்கலாம். physics VBS YouTube channel subscribe பண்ணுங்க, தொடந்த இந்த channelக்கு உங்களுடை ஆதருத்தாங்க இந்த சேனலில் டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இதில் இருந்து குறிப்பெடுத்து நீங்கள் படிக்கலாம் அந்தளவுக்கு இந்த சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தேங்க்யூ வாழ்க வளமுடன்